நெய் மணக்க வாழை இலையில் வழுக்கும் இருட்டுக்கடை அல்வாவிற்கு உலகளவில் தனி ஃபேன்ஸ் கிளப் இருக்கிறது. பாட்டு வரிகள் முதல் பட வசனம் வரை நீங்கா இடம் பிடித்த இருட்டுக்கடை அல்வாவிற்கு தனி கூட்டம் அலை மோதும். மாலை நேரத்தில் மட்டுமே இயங்கும் அல்வா கடைக்கு எந்தவித பிராண்டிங்கும் இன்றி இருட்டுக்கடை என மக்களே பெயர் சூட்டினர். திருநெல்வேலி சென்றாலே எனக்கு இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வா என நண்பர்கள் உறவினர்கள் கூற, தமிழ்நாட்டில் எட்டு திக்கிலும் இருந்து செல்பவர்கள் இருட்டுக்கடை அல்வாவை வாங்காமல் வருவதில்லை. உலகம் பூரா ஃபேமஸாக இருக்கு, எங்கே போனாலும் தெரியும். ஸோ பாம்பேயில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பாக்கெட் ஒரு கடையில் கிடைக்கும், மணிஸ் கஃபேன்னு. அங்கே தேடி தேடி போய் வாங்குவோம். இன்னைக்கு இங்கே வரும்போது எப்படியாவது இதை வாங்கணும்னு ஒரு பர்பஸாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்றோம். அமெரிக்காவில் இருக்கும் உறவினர்கள் கேட்டார்கள் என சென்னையிலிருந்து நெல்லைக்கு சென்று இருட்டுக்கடை முன்பு அல்வா வாங்க மக்கள் சிலர் காத்திருக்க, வேறு மாவட்ட பதிவு எண் கொண்ட அரசு வாகனங்களிலும் பல அதிகாரிகள் சத்தமில்லாமல் அல்வாவை வாங்கிச் செல்கின்றனர். அவ்வளவு மவுசுள்ள கடையில் தற்போது அதே டேஸ்ட் இல்லை என கூறுகின்றனர் உள்ளூர் வாசிகள். காலத்திற்கேற்ப மாறி வரும் இயல்பை போல் டிஜிட்டல் உலகிற்கேற்ப சமூக வலைத்தளங்களிலும் இருட்டுக்கடை அல்வா படு ஃபேமஸ். அதை பார்த்துதான் இக்கால இளசுகளும் இருட்டுக்கடை அல்வாவிற்கு அலைமோதுகின்றனர். இருட்டுக்கடை என்றால் ஸ்பெஷல் என நம்பி வரும் சிலர், அப்படி ஒன்றும் டேஸ்ட் இல்லையப்பா என்றே சொல்கின்றனர். டேஸ்ட் அதே டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிட்டுங்க. நம்ம சாப்பிடல வேலையில் மக்கள் பழைய டேஸ்ட் இல்லைங்க. லீவு கூட்டம் மெயினாக ஆண்ட்ராய்டு போடு விளம்பரம், அதை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் போட்டு போட்டு ஃபேஸ்புக்கு அதில் போட்டு திரு இப்போ திருப்பதியில் போனால் லட்டு வாங்கின மாதிரி இங்கே இருட்டுக்கடை அல்வா வாங்குற நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. சாந்தி இருக்குது, ஜங்ஷன் சாந்தி இருக்குது, லட்சுமி லாஸ் இருக்குது, சந்திரா ஸ்வீட்டுன்னு இருக்குது, பாளையங்கோட்டையில் ராம்லாலான்னு ஒரு ஆள் போடுது அப்படி இவங்க அதெல்லாம் கடைங்கள இருக்கு 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 இருக்குதான். அதான் அந்த நம்ம விஜய் படம் அறிவை நம்பி பார்க்கல, அந்த மாதிரி ஒரு ஒரு டெண்டை இவங்களே உருவாக்கிட்டாங்க. இத்தனைக்கும் காரணம் கால மாற்றம் அல்ல, அல்வா கிண்டு மாஸ்டரின் மாற்றம்தான் என்று நியூஸ் தமிழ் மூலம் தெரிய வந்துள்ளது. இருட்டுக்கடை உரிமையாளர் ஹரி சிங் மறைவுக்கு பின்னர் அவருக்கு விசுவாசமாக இருந்த அல்வா மாஸ்டர் ராஜா மற்றும் அவரது சகோதரர் சத்தியமூர்த்தி உட்பட பலர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வேலையிலிருந்து நீக்கப்பட்ட அல்வா மாஸ்டர் ராஜாவும் சத்தியமூர்த்தியும் அதே பகுதியில் ஒரு சின்ன கடை வைத்து நடத்தி வருகின்றனர். அவர் கடை அல்வாவை கொஞ்சம் சுவைத்ததுமே அப்படியே அந்த காலத்து இருட்டுக்கடை அல்வாவின் சுவை நாவில் ததும்பியது. இவர் வந்து இருட்டுக்கடை அல்வாவில் 30 வருஷம் வேலை பார்த்தவர்னு சொல்லிச்சுனாங்க. வந்து டேஸ்ட் பார்த்தோம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இதோட ஒரு 3-4 தடவை வந்து வாங்கிட்டு வந்தேன். சென்னையிலேருந்து வாங்கிட்டு போயிருக்கேன். அங்கே ரேட் அதிகம், அங்கே ரேட் ரொம்ப கம்மி. இங்கே 220 ரூபா போடுறாங்க, அங்கே வந்து 300 சில்லறை போடுறாங்க. அதோட இங்கே ரேட் கம்மியாக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அங்கே இப்போ அங்கே அந்தளவுக்கு அங்கே இல்லை, இப்போ அங்கே நல்லாயிருக்கனால இங்கே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சுவை என்ற ஒற்றை காரணத்தை வைத்து கொண்டு எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஒரு பெயர் பலகை கூட இல்லாமல் ஒரு மாவட்டத்தின் அடையாளமாகவே மாறியது இருட்டுக்கடை அல்வா. 4 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே கடை இயங்கும் என்பதால் கியூவில் நின்று முண்டியடித்து கொண்டு வாங்கி செல்வர். ஆனால் தற்போது பிராண்டிங் என்ற பெயரில் இருட்டுக்கடைக்கு தனியாக பெயர், பெயர் பதிக்கப்பட்ட பைகள் என விளம்பரத்திற்கு விலை போகிவிட்டது. கடை எப்போதும் போல இருட்டாக இருக்கிறதே தவிர அல்வா டேஸ்ட் எப்போதும் போல இல்லாமல் சுத்தமாக மாறி போச்சு என்கின்றனர். வாழை இலையில் கொடுக்கும் அந்த சிறிதளவு அல்வாவிற்கு மக்கள் ஆசையாக காத்திருக்கும் காலம் போய் தற்போது பிளாஸ்டிக் கவர்களில் 1 கிலோ அளவிலான அல்வா மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. நாவில் எச்சில் ஊற வைக்கும் இருட்டுக்கடை அல்வா தற்போது கண்ணை மட்டுமே பறிக்கிறது. பிசினஸ் செய்வதிலும் அதனை பிராண்டிங் செய்வதிலும் உள்ள ஆர்வம் அல்வாவின் சுவையில் இல்லை என்றே கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். இருட்டுக்கடை அல்வாவை சுவைத்தவர்கள்
தற்போது பிராண்டாக இருக்கும் இருட்டுக்கடை அல்வா கடைக்கு செல்லாமல் இருட்டுக்கடையில் வேலை பார்த்த ஒரிஜினல் அல்வா மாஸ்டரின் கடைக்கே செல்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இவங்க வந்து 20 வருஷமா எனக்கு தெரியும், அது வேலை பார்க்க காலத்துல தெரியும். எனக்கு நண்பர் வேற, ரெண்டு பேருமே அவங்க மாறினதுக்கு பிறகு இவங்ககிட்ட தான் பழைய டேஸ்ட் இருக்கு, அவங்ககிட்ட பழைய டேஸ்ட் இல்லை. அதனால லோக்கல் உள்ள ஆளுங்க எல்லாருமே இங்கே தான் வந்து வாங்குறாங்க, வெளியூருக்காரங்க தான் அங்கே வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் வெளிநாட்டுலாம் வாங்கிட்டு இங்கே தான் வாங்கி கொடுக்கோம். 40 நாள் கெட்டு போகாது, கைப்படாமல் இருந்தால். சோசியல் மீடியாக்கள் மூலமாக கிடைத்த மவுசுக்காக விலையை மட்டும் ஏற்றி விற்று லாபம் சம்பாதிக்கும் நிறுவனமாக இயங்கி வருவதாக அசலூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் மக்கள் இருட்டுக்கடையை உதறி தள்ளிவிட்டு அதன் அருகே உள்ள RS அல்வா என்ற ஒரிஜினல் அல்வா மாஸ்டரின் கடையை நாடிச் செல்கின்றனர்.